என் பேர் பரத்வாஜ் ராமன். நான் வீணை எஸ் பாலச்சந்தர் ஓட பேரன். ஸோ நான் ஒரு வீணை கலைஞர். எனக்கு வந்து ஐ எம் ஆல்சோ அன் அஸ்பைரிங் மியூசிக் டைரக்டர். எனக்கு வந்து ஆஸ் அ பாரதியாருடைய வெறியன். நான் பாரதியார் வந்து பாடல்கள், அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 11th of December அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாட்டெல்லாம் வாசிச்சிருக்கேன். அதில் நான் இயற்கின பாட்டு, நான் கம்போஸ் பண்ண பாட்டு கூட அதில் வாசிச்சிருக்கேன். இன்று பாரதி உடலோடு இருந்திருந்தால் தினமலர் நாளேட்டில் தன் எழுத்துக்கள் வர வேண்டும் என்று விரும்பியிருப்பார். ஏனெனில் தேசியம், தெய்வீகம், சமூக பொறுப்பு இவை ஒன்று சேர்ந்து விளங்குகிறது நம் தினமலர். தினமலரின் யூடியூபுக்காக மகாகவியின் 5 பாடல்களை பாரதி பஞ்சரத்னமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். கொள்ளை கனி இசைதான் நன்கு கொட்டு நல் யாழினை கொண்டிருப்பாள் என்றும், வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் என்றும், வீணையடி நீ எனக்கு என்றும் பாரதி பல இடங்களிலும் வீணையை கொண்டாடுகிறார். அந்த வீணையே தன் லட்சியமாக கொண்டிருக்கும் என் மகன் திரு பரத்வாஜ் ராமன் பாரதியின் பாடல்களை தன் விரல்கள் வழியே வழங்க முன்வந்துள்ளார். பாரதியுடன் சேர்ந்து அவருடைய பாட்டில் நெஞ்சை பறிகொடுப்போம் வாருங்கள். கண்ணனை பலரும் பலவிதமாக கொண்டாடி கவிதை பாடியிருக்கிறார்கள். எல்லா விதங்களிலும் அவனை கொண்டாடி பாடிய பெருமை பாரதியின் தனிச்சிறப்பு. தீராத விளையாட்டு பிள்ளை, ராகமாளிகை, கண்டஜாதி, ஏகதாளம். Thank you.
கிளியே, இந்த பாடலை பற்றி அறியாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். இந்த பாடலுக்கு முதலில் பாரதி கொடுத்த தலைப்பு கண்ணம்மா என் குழந்தை. பராசக்தியை குழந்தையாக கண்டு பாடிய பாட்டு என்று பாரதி சொன்னார். சின்னஞ்சிறு கிளியே ராக மாளிகையில் அமைந்துள்ளது, கேட்போம் வாருங்கள். Mm-hmm.
சாங் தட் ஐம் கோன் பர்ஃபார்ம். இந்த பாட்டு வந்து பாரதியாரோட கவிதை நல்லதொரு வீணை செய்தே அதை நலங்கிட பொழுதியில் எடுவதுண்டோ அப்படிங்கிற கவிதையை வந்து டியூன் போட்டு இதை வந்து நான் ஐ கம்போஸ் திஸ் காம்போசிஷன். இது ஏன் கம்போஸ் பண்ணேன்னா, இது வந்து இசைக்கவி ரமணன், கலைமாமணி இசைக்கவி ரமணன் அவர் வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுத்து எங்கள் ஃபேமிலியும் அவரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாடகம் நாங்கள் பண்ணோம். இது பண்ணின்னு இருக்கோம் இன்னும். இது வந்து பாரதியாருடைய வரலாற்றை எடுத்துட்டு அதில் வந்து தி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி லைஃப் ஆஃப் பாரதியார். அவர் வந்து அரசியல் ரொம்ப போகாமல் மற்ற என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது ஒரு நாடகமாக 2.5 மணி நேரம் நாடகமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மியூசிக்கல் ட்ராமா தான். அந்த மியூசிக்கல் ட்ராமாவில் வந்து ஐ வாண்டட் டு டூ தி காம்போசிஷன். இது வந்து ரமணன் சாரே கேட்டு என்கிட்ட கம்போஸ் பண்ண முடியுமான்னு கேட்டு, அதுக்கப்புறம் இது வந்து சார் ஒரு ஐடியா கொடுத்து அவர் வந்து இந்த மீனிங்லாம் சொல்லி தென் ஐ கம்போஸ் திஸ் பர்டிகுலர் காம்போசிஷன். ஸோ திஸ் பர்டிகுலர் காம்போசிஷன் இஸ் மைன். நான் வந்து அது பாடிட்டு வாசிக்கிறேன். நல்லதோர் வீணை செய்தே நலங்கெட பொழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். Thank you.
மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நீல சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ. மனம் கேட்டேன் நித்தம் தபமென சுடர் தரும் உயிர் அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கு எதும் தடை உள்ளதோ. Thank you.
ஆசை முகம் மறந்து போச்சே, கண்ணன் என் காதலன் என்ற தொகுப்பில் அமைந்துள்ளது இந்த பாடல். தன் காதலனின் முகத்தை காணாமல் நான் எப்படி வாழப்போகிறேன் என்று தோழியிடம் புலம்புகிறாள் ஒரு பேதை பெண். அதைத்தான் இந்த பாடலில் காண்கிறோம். ஆசை முகம் மறந்து போச்சே ஜோன்புரி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. தொள்ளாயிரத்தி 19 ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதம் வெளிவந்த பாடல் நமது நாட்டை ஒருங்கிணைக்கும் தேச ஒற்றுமை கீதமாக விளங்குகிறது. அதுதான் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் என்னும் பாடல். இது நாட்டுப்பாட்டு என்னும் தொகுதியில் காணப்படுகிறது. அதில் வரும் ஒரு பகுதியைத்தான் இப்போது பரத்வாஜ் ராமன் இசைக்கப் போகிறார். சிந்து நதியின் மிசை நிலவினிலே, ராகம் தேஷ், ஆதிதாளம்.